மறக்கமா நெஞ்சம், யாடா பாவிகளா, ரஹ்மான போய் இந்த அளவுக்கு பேசிவிட்டீங்களடா. ஏ நான் உன் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு கான்சர்ட்டுன்னு போனால் அதுவும் அந்தளவுக்கு ஒரு மனுஷன் கான்சர்ட் நடத்துகிறான்னா அலை அலை மாதிரி உங்களுக்கு க்ரௌடு வரும். இது 100% வந்து அந்த ACTC வந்து மிஸ் ஆர்கனைசேஷன், அதனால தான் இது. இதுக்கு ரஹ்மான் என்னடா பண்ணுவான், அவன் உட்காந்து வெளில உட்காந்து டிக்கெட் கொடுத்துட்ருவான்னு நினச்சியேன். தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தானே. அது எதுக்கு ரஹ்மான் பிடிச்சிட்டு, இது வந்து பிக்கஸ்ட் ஸ்கேமா என்ன? இது ஸ்கேம் ரஹ்மான், டேய் இந்த மாதிரிலாம் பேசிங்கன்னா நீங்களா ஓட்டு போட்டு ஒரு நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்து எப்படா பண்ணுவேன் நீங்களா? பைத்தியக்காரங்களா இல்லை? ஒரு ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணணும்னு ஆர்கனைசேஷனில் எடுத்து அவங்களை கிழிச்சு விடணும். இத்தனைக்கும் அந்த மனுஷன் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ரீஃபண்ட் பண்ணுறேன், ஐ வில் கிவ் தம் அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறான். அவனை அந்தளவுக்கு பேசிப்பட்டீங்களா? ஹவு இஸ் திஸ் ஹிஸ் மிஸ்டேக்? அவர் என்ன உட்காந்து டிக்கெட்டை கொடுத்தாரு ஆர்கனைஸ் பண்ணிங்களா? அவர் இடத்துல வந்து நடந்ததா? இட் ஹேப்பன் இன் அ பப்ளிக் ஸ்பேஸ், இட் இஸ் டேக்கன் அப் பை அன் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் ஷுட் ஹவ் ஆர்கனைஸ்ட் இட் பெட்டர், அண்ட் தட் இஸ் ஒய் இட் வென்ட். ரஹ்மான் இஸ் வெரி இன்சென்சிட்டிவ். சிரிச்சானா வேறு என்ன பண்ண முடியும், அழுக முடியும்? ஹீ அஃப்கோர்ஸ் ஹீ ஃபெல்ட் வெரி பேட். அவர் போட்டிருந்த ட்வீட் பண்ணலாம், ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்ப் பை இட்னு. தேவையில்லாத நீங்களாம் வந்து ஐ நோ இட் வாஸ் வெரி அன்இவென்ட்ஃபுல்ஸ். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் எடுத்து பார்க்கணுன்னு நினச்சதே நடக்கல. தெரியுது அதுக்கிட்டு இப்படியாடா டேய் பாவன அந்த மனுஷன். இட்ஸ் நாட் ஏஆர்ஸ் ஃபால்ட்.